நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வரவேற்கிறேன். திறந்த இதயத்தோடும் திறந்த வேதாமத்தோடும் கூட வாருங்கள். இந்த நாளிலேயும் ரோமர் புஸ்தகத்தை நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனே, உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலும் என்று ஜெபத்தோடு கூட வாருங்கள். தினம் ஒரு அதிகாரம், தின தியானம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ரோமர் 8 அதிகாரம். ஆனபடியால் ஆரம்பிக்கும் போதே 7 அதிகாரம் தொடுகிறது என்று அர்த்தம். அப்போ நான் நேற்றுக்கே சொல்லி முடித்தேன். 7 அதிகாரம் கடைசி வசனம் வந்து சொல்லுது, நம்முடைய 24 நிர்பந்தமான மனுஷன் நான், என்னால் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் கடைபிடிக்க முடியலை. நியாயப்பிரமாணம் மறுபடி நான் இனி குற்றவாளின்னு என்னை குற்றப்படுத்தி குற்றம் சாட்டிகிட்டே இருக்குது. நியாயப்பிரமாணம் குற்றம் சாட்டிட்டே இருக்குது. நியாயப்பிரமாணத்தை என்னால் என்ன செய்ய முடியல, நான் அதை பின்பற்றவும் முடியலை. அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடந்து தேவனுக்கு உகந்தவனாக என்னை காமிக்கவும் முடியல. காரணம், நான் பாவ பிரமாணத்துக்குள்ளே இருக்கிறேன். என் மனதில் வேறு ஒரு பிரமாணம் போகுது. நான் நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிய முடியாமல் இருக்கிறேனே. இந்த நிர்பந்தமான மனுஷன் நான் ரெண்டு முகத்தோடு வாழ்ந்துட்டுருக்கிறேனே. இந்த மரண சரணத்திலேருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவேன், எனக்கு விடுதலையே இல்லையான்னு கதறான். அந்த கதறும் போது தான் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்தவனமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலமாக ஒரு நன்மை உண்டாயிருக்கிறது. ஆதலால் நானே என் மனதினாலே நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலே பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். மனசளவில் நியாயப்பிரமாணத்து நடக்கிற மாதிரி காமிச்சிக்கிறேன், மாம்ச அளவில் பாவ பிரமாணத்தின்படி நடந்துக்கிறேன். இதுதான் என் நிலைமை. ஆனாலும் இதுக்கு ஒரு விடுதலை இயேசு கிறிஸ்து மூலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்துமா மூலமாக கிடைச்ச விடுதலை என்ன அப்படிங்கிறத இப்போ 8 அதிகாரத்துக்குள்ளே வரும்போது தான் இப்போ சொல்ல. ஆனபடினாலே, அப்போ 1 அதிகாரம் புறஜாதிகளெல்லாம் பாவிகள், 2 அதிகாரம் யூதர்கள் பாவிகள், 3 அதிகாரம் எல்லாருமே எல்லா மனுக்குள்ள முழுசும் பாவத்துக்குள்ளாக்க உள்ளாக்கப்பட்டபடினால் நீதிமான் ஒருத்தரும் கிடையாது, தேவனை தேடுறவனும் கிடையாது, கடவுள் பயமும் கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு, எல்லாரும் தேவனுடைய மகிமையை இழந்தவர்களாய் சிதறப்பட்ட ஆடுகளைப் போல இருந்தோம். கர்த்தர் நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் அவருடைய இரத்தத்தினாலே அவர் மேல் வைக்கிற இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தம், சிலுவையிலே பாடுபட்டு சிந்தின நம்முடைய பாவங்களுக்கு பாவ மன்னிப்புக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்து இரத்தத்தின் மேலே நாம் வைக்கிற விசுவாசத்தினால நாம் நீதிமான ஆக்கப்படுறோம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஆனபடினால் இந்த விசுவாசத்துக்குட்பட்டவர்களாக இருந்து கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்துவனுடைய
பாடு மரணிச்சு நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிறுவிலே பாடுபட்டு அவன் இரத்தம் சிந்தி மரித்தாரே, அதை விசுவாசிக்கிறவர்களாக நமக்குள்ளே இயேசு இருக்கிறார். அப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை. அப்போ சில மொழிபெயர்ப்புகளில் இயேசு கிறிஸ்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்கிற வார்த்தையை எங்கே வைக்கிறாங்க? 4 வசனத்தில் வந்து அந்த இடத்துல வைக்கிறாங்க. 4 வசனத்தில் வைக்கிறாங்க. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார்னு 4 வசனத்தில் வந்து முடிகிறத பார்க்குறோம். இது அங்கேயே என்ன செய்கிறாரு, நடவாமல்னு அங்கே அந்த வசனத்தை அங்கேயும் நமக்கு திரும்ப தூக்கி காமிச்சிருக்கிறாங்க. அப்போது ஆக்கின இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைத்தால் ஆக்கின தீர்ப்பு இல்லை. அப்போ கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். இப்போ இன்னொரு பிரமாணம் சொல்கிறார். அங்கே வந்து எங்கே 7வது அதிகாரத்தில் நீதி பிரமாணம்னார். இது வரைக்கும் சொல்லிட்டு வந்தது நீதி பிரமாணம்னு சொன்னார், நியாயப்பிரமாணம்னு சொன்னார். அடுத்தது இங்கே வரும்போது என்ன சொல்லவா, நீதி பிரமாணம்னு பொதுவான மக்களுக்கும் நியாயப்பிரமாணம்னு யூதர்களுக்கும். அடுத்து சொல்கிறாரு எனக்குள்ளே ஒரு தீய பிரமாணம் இருக்குதுன்னு சொல்கிறாரு. நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறபடினால் தீய பிரமாணம் இருக்குன்னார். அதுக்கப்புறம் என்ன வராரு, மனதின் பிரமாணம்னு சொல்ல வந்தார். அடுத்து என்ன சொல்ல வந்துட்டார், எனக்குள்ளே பாவ பிரமாணம், தீமையான பிரமாணம் தான் பாவ பிரமாணம் சொல்லிட்டு தீமை பிரமாணம் யாருக்கு சொல்ல வந்தார், புறஜாதியில் சொல்ல வந்தார். பாவ பிரமாணம் யாருக்கு சொல்ல வந்தார், யூதர்களுக்கு சொல்ல வர்றார். மனதின் பிரமாணங்கும் போது மனதளவில் நம்ம வாழ்கிறதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் மாம்ச பிரமாணம், அதாவது இந்த மாம்சீக பிரமாணம் வந்து நமக்கு விரோதமாக இருக்குது. இப்போ இயேசு கிறிஸ்துவினாலே அவர் மேல் வைக்கிற விசுவாசத்தினாலே அந்த கிருபையினாலே நீதிமானாக்கப்பட்ட நாம ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்துக்குள்ளே வர்றோம். இப்போ நம்ம ஆவியின் பிரமாணத்துக்குள்ளே வர்றோம். இப்போ நம்ம மனதின் பிரமாணமும் அல்ல, நியாயப்பிரமாணமும் அல்ல, ஸ்தோத்திர பாவ பிரமாணத்தையும் தீமையின் பிரமாணத்தையும் இரத்தம் மாற்றி விட்டுச்சு. இப்போ நியாயப்பிரமாணத்தை நம்ம பிடிக்கணுமா, ஆமாம் ஸ்தோத்திர நீதி பிரமாணமாக, ரெண்டும் இல்லை. இப்போ என்ன பிரமாணம், ஆவியின் பிரமாணத்துக்குள்ளே வர்றோம். இந்த ஆவியின் பிரமாணம் வந்து நம்மளை எங்கேருந்து விடுதலை ஆக்குதுன்னா பாவ பிரமாணத்திலிருந்தும் மரண பிரமாணத்திலிருந்தும் விடுதலை ஆக்குது. பாவம் மரணம், பாவத்தை ஆண்டவர் சிலுவையிலே பாவத்தை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார், பாதாளங்க சாத்தானை ஜெயித்தார். இந்த பிரமாணத்திலிருந்து, இந்த சாத்தானின் பிரமாணம் தான் தீமையின் பிரமாணம், இவைகள் எல்லாவற்றிலேருந்து நம்ம விடுதலை ஆக்கிடுச்சு. அல்லேலூயா. இப்போ நீ இயேசுவை விசுவாசிக்கிறதுனால இப்போ சாத்தானின் பிரமாணம் உனக்குள்ள செயல்பட முடியாது, இந்த பாவ பிரமாணமும் உனக்குள்ள செயல்பட முடியாது, மரண பிரமாணமும் உனக்குள்ள என்ன செய்ய முடியாது, செயல்பட முடியாது. அது எப்படி, மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்தேன். இந்த இடத்துல எப்படி புரிஞ்சுக்கணும்னா, மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்தேன்னு என்ன, மாம்சத்தினாலே நாம் தேவனுடைய அந்த 7வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வசனம், நான் நன்மையை செய்யணும்னு விருப்பம் எனக்கு இருக்குது, நன்மை செய்யணுங்கிற ஆற்றல் எனக்கு, வல்லமை எனக்கு இல்லை, பலன் இல்லை. இந்த பலன் இல்லாத இந்த ஆட்களுக்கு நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது, தேவனே செய்ய முடியும். அப்போ நியாயப்பிரமாணம் என்ன தான் செஞ்சது, பலவீனமான மனுஷனை குற்றப்படுத்திக்கிட்டு தான் இருந்துச்சே தவிர விடுதலை செய்யலை. அப்போ தேவனே விடுதலை செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனாய் இயேசுவை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவமாதி சாயலாக குழந்தையாக பிறக்க வச்சார். பாவத்தை போக்கும் பலியாக சிலுவையிலே என்ன செய்தார், அவர் ஆமாம் பாடுபட்டார். அவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய மாம்சத்திலே பாவத்தை சிலுவையிலே ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இது பாருங்கள், சின்ன வார்த்தை தான், என்ன பண்ணுறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக மாம்சத்தில் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் அப்படிங்கிறத, இயேசு கிறிஸ்து தம்முடைய மாம்சத்திலே பாவத்தை சிலுவை மரணத்தினாலே ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ 4வது வசனம், மாம்சத்தின்படி நடவாமல், இனி நாம் மாம்சமோ மனதின் பிரமாணத்தின்படி வாழாமல், மனதின் எது சரி எது தப்புன்னு மனதின் பிரமாணத்தின்படி நடவாமல், இப்போ ஆவியின்படி நடக்கிற, ஆவியின் பிரமாணத்தின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். இப்போ ஆவின் பிரமாணம் எதை சொல்கிறாரு, நம்ம கிறிஸ்து இயேசுவை விசுவாசிப்பதினால நாம் இப்போ அந்த ஆவியின் பிரமாணத்துக்குள்ளே போகிறோம். அதான் ஜீவ பிரமாணம். ஆமன், ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம்.
அன்றியும் அஞ்சாம் வசனம், மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், மனதின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை தான் சிந்திச்சுட்டே இருக்கிறாங்க. ஆவியின்படி நடக்கிறவர்கள், ஆவியானவர் விட்டு கொடுக்குறாங்களே இந்த புதிய பிரம இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவராலே அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது அஞ்சாம் அதிகாரம். அப்போ அதைத்தான் எல்லாம் தெளிவாக முதல் மூன்று இதுவரைக்கும் படித்ததெல்லாம் இங்கே தொடர்ந்து சொல்லிட்டே வர்றார். முதல் நான்கு வசனங்களில் ஆமாம் முதல் ஐந்து அதிகாரத்தில் உள்ள விஷயங்கள்லாம் இங்கே சொல்லிட்டு வர்றதை பார்க்குறோம். இப்போ ஐந்தாம் அதிகாரத்தில் வரும்போது அங்கே நம்ம வாசிக்கிறோமே அஞ்சாம் வசனம், அஞ்சாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம், அந்த ஆவியா பரிசுத்த ஆவியினால அன்பை பெற்றிருக்கிறோம். இந்த அன்பு தான் ஜீவன். அன்பை பெற்றிருக்கிறோம், கிருபையை பெற்றிருக்கிறோம், நம்பிக்கையை பெற்றிருக்கிறோம், ஸ்தோத்திரம் விஸ்வா. அந்த ஆவியின்படி நடக்கிற அவங்க ஆவிக்குரியவர்களை நம்ம சிந்திக்கிறாங்களாம். ஏன்னா பலவீனவன் நம்ம பலவீனர்கள் என்றும் நாம சத்துருக்கள் என்றும் பாவிகள் என்றும் எங்கே சொல்லப்பட்டுச்சு அஞ்சாம் அதிகாரத்தில். அதுலேருந்து ஆண்டு எதை விடுதலையாக்கி நம்ம பலவீனமாக இருந்த நம்மை பலமுள்ளவர்களாய் மாற்றினார், பாவியாக இருந்த நம்மை நீதிமானாய் மாற்றினார், சத்துருவாக இருந்த நம்மை அவருக்கு நண்பராக்கினார், பிள்ளையாக்கினார். இப்போ ஆவிக்குரியவைகளையும் நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். அப்படி ஆவிக்குறளை சிந்திக்கிறோம். மாம்ச சிந்தை, மனித மனிதன் சிந்திக்கிறது போல சிந்திக்கிற சிந்தனைகள் மரணம்தான். ஆனால் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். இப்போ ஆவியின் சிந்தை என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இப்போ மனசுக்குள்ளே போயிட்டே இருக்கும். ஆவியின் சிந்தை நமக்கு வேணுமே அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. எப்படி என்றால், மாம்ச சிந்தைங்கிறது என்னென்னா தேவனுக்கு விரோதமான பகை, தேவனுக்கு விரோதமான பகை, சத்துருக்கள். அப்போ இந்த அது இந்த மாம்ச சிந்தை, மனதின் சிந்தை, மனதின் பிரமாணம், எது நல்லது கெட்டது நம்ம அறிஞ்சு நம்ம மனதின்படி நடக்கிற நாம தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்குது. அவ்வளோதான், இதான் மாம்சம், பலவீனமான மாம்சம். ஏன்னா நம்மளால் பிரமாணத்தை கீழ்ப்படியவும் இல்லை, கீழ்ப்படியவும் முடியாது, கீழ்ப்படியவும் கூடாது. ஏன்னா இது மாம்ச சிந்தனை நடக்கிறோம். இந்த மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனை பிரியமாக இருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ஆவிக்கு உட்படுவது எப்படி, அங்கே தான் ஒன்பதாம் வசனம், தேவனுடைய ஆவி உங்களை வாசமாக இருந்தால். அப்போ தேவனுடைய ஆவி எப்போ மாம்சமாக நமக்குள்ளே வாசமாக இருக்கும், ஆமாம் அஞ்சு அஞ்சு ரோமர் அஞ்சு அஞ்சில் நம்ம வாசிக்கும் போது எப்போ ஆவியாக நமக்குள்ளே வாசமாக இருந்தால் எப்போ வாசமாக இருப்பார், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தம் நமக்கு, அங்கே தான் எங்கே வர்றாரு, அதுக்கு முந்தின நாலாம் வசனத்தில் வாசிக்கும் போது அது மாத்திரமல்ல உபத்திரம் பொறுமையை, அப்போ உபத்திரவத்தை பற்றி சொல்கிறாரு, அது வந்து பொறுமையை உண்டாக்கும். ஆமாம், அது மாதிரி பரீட்சை, அதாவது உபத்திரவம் பரீட்சை பொறுமையை உண்டாக்கும் என்றும், உபத்திரவங்களையும் மேன்மை பாராட்டு, உபத்திரவங்களையும் மேன்மை பாராட்டுகிறோம். அப்போ இந்த உபத்திரவம் தான் நம்பிக்கையை நமக்கு கொடுக்குது, நமக்கெல்லாம் இந்த அந்த நம்பிக்கை கொடுக்கு. இப்போ மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே, ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை நம்பிக்கை கிடைச்சிருக்குது. இப்போ என்ன வந்திருக்குது, ஆவியான நமக்குள்ளே வாசமாக இருக்கிறதுனால அன்பு நமக்குள்ளே வந்துருச்சு. அன்பு வந்துருச்சு, சந்தோஷம் வந்துருச்சு, சமாதானம் வந்துருச்சு. அன்பு விசுவாசம், விசுவாசத்தினாலே அந்த விசுவாசம் சோதிக்கப்பட்டு நம்பிக்கை, நம்பிக்கையினாலே அன்பு, இது வந்து ஊற்றப்பட்டிருக்கிறது. இந்த ஆவியான நமக்குள்ளே இருந்தால் அப்போ யாருக்குள்ளே ஆவியானவர் இருப்பார், ஆமாம் சோத்ர இயேசு கிறிஸ்துவனுடைய மேலே விசுவாசம் வைத்தவர்கள் மேல், இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களுக்குள்ளே ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்கள், ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போ நீங்கள் இயேசுன்னா நிச்சயமாக கிறிஸ்துவின் ஆவி தான் பரிசுத்த ஆவி, தேவனுடைய ஆவி. பரிசுத்த ஆவியானவர் இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போ நாம் ஒரு காலத்தில் மறித்தோம், இப்போது பிழைத்திருக்கிறோம். இதான் ஒன்பதாம் வசனம் சொல்லிடுச்சு. அப்போ ஆவியான ஆவியில் ஆவியின் சிந்தனை நமக்கு எப்படி வரும், ஆவியான நமக்கு நம்ம ரட்சிக்கப்படும் போது ஆவியின் சிந்தனை வருது. ஆவியின் சிந்தனை என்னது, அன்பின் சிந்தனை, ஜீவனின் சிந்தனை. அன்பு நமக்குள்ளே வந்திருக்கிறது, நித்திய ஜீவனுக்கு ஆளாயிட்டோம், ஜீவன் நமக்குள்ளே இருக்குது. நமக்குள்ளே அன்பு வந்துருச்சு, நமக்குள்ளே ஜீவன் வந்துருச்சு, நமக்குள்ளே கிறிஸ்துவின், ஆமாம் ஸ்தோத்திரம், கிறிஸ்து நமக்குள்ளே வந்துட்டாரு, கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறாரு. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால், பத்தாம் வசனம், கிறிஸ்து நமக்குள்ளே வந்துட்டாரு. சரீரம் பாவத்தை நிமித்தம் மரித்ததாக இருக்குது. இப்போ யார் உள்ளே வந்துட்டா, கிறிஸ்து உள்ளே வந்துட்டாரு. கிறிஸ்து அருளும் ஜீவன் உள்ளே வந்துருச்சு, கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளே வந்துருச்சு. இந்த மூணு நமக்குள்ளே வந்துட்டதுனால இப்போ பாவம் செத்து போச்சு, ஆவியானது நீதி நிமித்தம்
ஜீவன் உள்ளதாக பிழைச்சிருக்குது. இப்போ ஆவி நீதி நிமித்தம் பிழைச்சிருக்குது. இப்போ அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுமான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இப்போ நம்ம சரீரத்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரா, உயிர்ப்பிக்கிறாங்க. பார்க்குறோம் எத்தனை வசனத்தில் பார்க்குறோம், அவன் சரீரம் பாவத்து நிமித்தம் மரித்து போச்சு, பாவத்து நிமித்தம் மரித்து போன சரீரத்தை நீதி நிமித்தம் உயிர்ப்பித்து விடுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரொம்ப புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்க, திரும்ப திரும்ப வாசிப்போம், கேட்போம், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெற்றி நடை போடுவோம். அப்போது 12 வசனம், ஆகையால் சகோதரரே, இனி நாம் மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. இனி மாம்ச சிந்தை நமக்கு வேண்டாம், இனி மாம்ச சிந்தை நமக்கு வேண்டாம், இனி மனதின் பிரமாணத்தின்படி வாழ வேண்டியதுக்கு மனதின் பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. இப்போ நம்ம யார் பிரமாணம், கிறிஸ்துவின் பிரமாணம், ஜீவ பிரமாணம், ஆவியின் பிரமாணம் நமக்குள்ளே இருக்குது. கிறிஸ்து நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார், ஜீவன் நமக்குள்ளே வாசமாயிருக்கிறது, கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளே வாசமாயிருக்கிறது, ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார், அவருடைய வார்த்தை நமக்குள்ளே வாசமாயிருக்கிறது. 5 வார்த்தை சொல்லலாம், 5 வார்த்தை என்னெல்லாம், அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கிறது, அவருடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறது, கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறாரு, கிறிஸ்து அருளுகிற நித்திய ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறது, ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். இப்போ நம்ம மாம்சத்தின்படி இனி பிழைக்க வேண்டியதில்லை, ஆவியினாலே இப்போ அந்த 5 காரியங்கள் நமக்குள்ளே இருக்கிறதுனால இவைகளை கொண்டு சரீரத்தின் செய்கைகளை அழிக்க வேண்டும். இப்போ கிறிஸ்துவ வாழ்க்கையில் என்னன்னு கேட்டால், நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறது பார்த்திங்கன்னா, நாம் செய்ய வேண்டியது என்னென்னா, இப்போ சரீரம் நமக்கு விரோதமாக அப்பப்போ மாம்சம் மனதின் பிரமாணம் எழும்பும் போதெல்லாம் நம்ம ஆவியானவராலே நாம் அவைகளை கட்டுப்படுத்த வேண்டும், அவைகளை அழித்து போட வேண்டும். எதை, சரீரத்தின் கிரியல், சரீரம்னா என்ன கிரியா, மாம்சத்தின் எண்ணங்களையும் மாம்சத்தின் செயல்பாட்டையும். அப்போ எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ உள்ளுக்குள்ளே, அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அப்போ அந்தப்படி திரும்பும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அப்போ பழைய அப்போ 7 அதிகாரத்தின்படி பார்த்தா நம்ம மன நம்முடைய நமக்குள்ளே என்ன இருந்துச்சு, பாவம் பிரமாணம் இருந்துச்சு, நமக்குள்ளே பாவ பிரமாணம் மாம்ச பிரமாணம் நமக்குள்ளே செயல்பட்டுச்சு, மாம்சத்தின் பிரமாணங்களும் அப்புறம் நியாயப்பிரமாணம் உள்ளே இருந்துச்சு, பாவம் நமக்குள்ளே இருந்துச்சு. அப்போ பாவத்தை தூண்டுவது சாத்தானுடைய கிரியைகள் நமக்குள்ளே என்ன செஞ்சுது, கிரியைகள் இப்போ நமக்குள்ளே முன்னே இருந்துச்சு. இப்போ என்ன வந்திருக்குது, கிறிஸ்து நமக்குள்ளே வந்துட்டார், ஜீவன் நமக்குள்ளே வந்துருச்சு, ஆவியானவர் வந்துட்டார், வார்த்தை வந்துருச்சு, அவன் ஸ்தோத்திரம் அன்பு ஊற்றப்பட்டுருச்சு. இப்போ முன்ன நாம் அந்த பாவ பிரமாணத்துக்கும் மாம்ச பிரமாணத்துக்கும் சாத்தானுக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் கீழ்பட்டு அதற்கு அடிமைகளாக நம்ம இருந்தோம். இப்போமோ இந்த ஆவி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவ பிரமாணம் நம்மை விடுதலையாக்கி, ஆமாம் ஸ்தோத்திரம், பரம தகப்பனை பிதாவை தேவனை அப்பா பிதாவின் கூப்பிடப்பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நம்ம பெற்றுட்டோமா. நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோன்னு ஆவி ஆடவர் நமக்கு இப்போ ஆவி ஒன்று சாட்சி கொடுக்குறார். இப்போ நீங்கள் யார், தேவனுடைய பிள்ளைகள், நல்லா சொல்லுங்கள், நான் தேவனுடைய பிள்ளைகள். ஏன், நான் இயேசுவை அம்மா சிறுவையில் அவர் எனக்காக அம்மா என் பாவங்களுக்காக அம்மா பாடுபட்டு மறித்து ரத்தம் சிந்தி மறித்தார், அடக்கம் பண்ணப்பட்டு முன்னால் உயிரோடு இருந்தார், இன்றைக்கி உயிரோடு இருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன். ஆமாம், இப்போ நான் தேவனுடைய பிள்ளை. நாம் பிள்ளைகளாக இருந்தால் அவருக்கு சுதந்திரராக இருக்கிறோம். தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுடன் சுதந்திரமாக இருக்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட நம்ம மகிமைப்படும்படிக்கு அவருடைய பாடுபட்டால் அப்படி ஆகும். பாடுபடுவது நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம பாடுபடுதல் அப்படின்னு ஒன்று இருக்குது. என்ன பாடுபடுதல், இந்த காலத்தில் வரும் பாடுகள் என்னென்ன பாடுபடுது, உலகம் தருகிற பாடுகள், மாமிசத்தினால் வர்ற பாடுகள், பிசாசினால் வர்ற பாடுகள், பலவிதமான உறவு நம்முடைய சகோதரர்களாலே வருகிற பாடுகள், இந்த பாடுகள் எல்லாம் இனி நம்மிடத்தில் எதிர்காலத்தில் வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவில் அல்லன்னு நான் நினைக்கிறேன். ஆகினால பாடுகள் பற்றி இப்போ நமக்கு இந்த ஜீவனை இப்போ ஜீவனுள்ள பிரமாணத்தை பெற்றுக்கொண்ட நமக்கு விரோதமாக பாடுகள் வரும். அப்போ பாடுகளை நம்ம சகித்துத்தான் ஆகணும். ஆனால் இந்த பாடுகள் எதற்கு ஒப்பனையானதில்லை, மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவில் அல்ல. சரிட்டு 19,
மேலும் தேவனுடைய புத்திர வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்திருக்குது. சிருஷ்டின்னா இந்த மரம், செடி, கொடிகள், மிருக ஜீவன்கள், பூமி. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த முழு உருவாக்கப்பட்ட அத்தனையும், சிருஷ்டின்னா உருவாக்கப்பட்ட எல்லாமே அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு, அதுவுமே அழிவில்லாமல் இருக்க வேண்டியது. அதுக்குமே அழிவு வந்துடுது. எதுக்கு? மிருகங்கள் சாகிறது, பறவைகள் சாகிறது, அது எல்லாத்துக்குமே ஒன்று அழிஞ்சு போகக்கூடிய ஒன்று. நாம் காண்கின்ற அத்தனையும் அழிந்து போகின்ற ஒன்று. ஆனால் ஆண்டவர் உண்டாக்கும் போது அவெல்லாம் அழியாத ஜீவ விருட்சங்களாக உண்டாக்கப்பட்டது. அதுவும் விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு, அது கூட ஒரு மீட்புக்காக காத்திருக்குதான். அது உலகமும் உலகத்தின் சிருஷ்டிப்புகளும். அந்த சிருஷ்டியும் தான் செஞ்ச தப்பினால அல்ல, கீழ்ப்படுத்தப்பட்டவராலே இப்போ என்ன செய்யப்பட்டிருக்கு, அழிவுக்கு நம்ம கீழ்பட்டிருக்கு. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இது வரைக்கும் சர்வ சிருஷ்டியும், மனுஷன் மாத்திரம் இல்லை, எல்லாருமே, எல்லா சிருஷ்டிகளும் படைப்புகளும் ஏகமாக தவித்து பிரசவ வேதனைப்படுது. அதனால தான் இயற்கை சீற்றங்களும் எல்லாமே குளறுபடி ஆயிடுச்சுன்னு வைங்களேன், எல்லாமே குளறுபடி ஆயிடுச்சு முழு உலகமும். காரணம் மனுஷனால் வந்தவனே, மனுஷ பாவத்தின் விளைவு. அதுவுமல்லாமல் 23 அடுத்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறார். ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சர்வ மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். இப்போ நமக்கும் பலவிதமான பாடுகள், உறவு பிரச்சனைகள் வருது, நமக்கு பண பிரச்சனைகள் வருது, நமக்கும் பல பாடுகள் நெருக்கடியில் இருக்கிறோம். சீக்கிரம் நமக்கும் என்ன வரப்போகுது? புத்திர சுவிகாரம், சர்வ மீட்பு வரப்போகுது. அதற்காக காத்து தவிப்போம். இப்போ பார்க்குறதெல்லாம் நிரந்தரம் இல்லை, கர்த்தரோடு நம்ம எழும்ப போகிறோம். அந்த புத்திர சுவிகார மீட்புக்காக காத்திருங்கள், அதற்காக தவிச்சு கொண்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுறதை நம்புறதுல ஒரு பெருசு கிடையாது, நம்பிக்கை இல்லை. காணப்படாததை நம்ம நம்பிட்டு இருக்கிறோம். காணாததை நம்பினோமாயினால் அது வருவதற்காய் பொறுமையோடே காத்திருப்போம். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். அப்போ இனி நம்ம எதிர்பார்க்கறது என்ன? கர்த்தர் இயேசு வருவார், நான் சரர மீட்பு அடைந்து, இந்த சரத்தை விட்டு மீட்பு அடைந்து நான் தேவராஜ்யத்தில் காணப்படுவேன். இதுதான் பாவத்தின் தண்டனையிலிருந்து நம்ம விடுதலையாக்கப்பட்டோம், பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம், பாவத்தின் பிரசன்னத்திலிருந்தே விடுதலையாக்கப்பட போகிறோம். சரி, இந்த காலகட்டத்தில் இப்போ பொறுமையோடு காத்திருக்கிறோம்ல, இந்த காலகட்டத்தில் நடக்கிறது என்ன? அந்தபடி ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நம்முடைய பலவீனம்னா நாம் இன்னும் பலவீனமாக தான் இருக்கிறோம், இன்னும் நமக்குள்ளே போராடிட்டே இருக்கோம். விழுகிறோம், எழும்புகிறோம், விழும்புகிறோம், எழும்புகிறோம். நமக்குள்ள இப்படி பலவீனங்களில் தான் இருக்கிறோம். நம்ம எல்லாம் பலவீனர்கள். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறோம். இப்படி இருக்கும்போது அவர் நமக்கு உதவி செய்கிறார். நம்ம பலப்படும்படி, நம்ம இன்னும் பலவீனராக இருக்கிற நாம் பலவீனராகவே கடைசி வரைக்கும் இருக்கணும்னு இல்லை, நம்ம பலனடையும்படிக்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அதற்காக ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நம்ம என்ன ஜெபிக்கணும்னு தெரில, அப்போ பலப்படுவதற்கு ஜபம்தான் தேவை. பலப்படுவதற்கு தேவனோடு உள்ள உறவு, அதில் வளரணும். அந்த வளர்ச்சி தான் ஜபம், தேவனோடு உள்ள உறவில் வளர்வதற்கு. அப்போ ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சின்னத்தை என்னதென்று அறிவார். அப்போ நம்ம ஆவியில் நிறைந்து நாம் ஜபிக்க வேண்டும். கிறிஸ்துவின் கிறிஸ்துவுக்கு அந்த கிறிஸ்து ஜீவன் அன்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க நம்பிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டதான இதெல்லாம் நினச்சி நம்ம தேவனோடு கூட ஐக்கியப்பட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அப்புறம் 28, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின் படி அழைக்கப்பட்டோம்லாய். நம்மளாம் அவருடைய தீர்மானத்தின் படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறீங்க, அன்பு நமக்குள்ள ஊற்றப்பட்டுருச்சு. இப்போ சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எந்த நன்மைக்கு ஏதுவாய்? நம்ம பொதுவாக நன்மைக்குனா எதுவுமே தீமையான அனைத்து நன்மையாக, நமக்கு லாபமாக அப்படி இல்லை. எந்த நன்மைன்னு கேட்டிங்கன்னா, தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். அதான் 28. அந்த அழைத்தவர்களை அவர் நீதிமான் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்போ நம்ம எந்த நன்மை சகலமோ அவருடையதான சாயலுக்கு ஒப்பாக நம்ம மாறும்படி
அவர் அனுமதிக்கிறார். அல்லேலூயா. இப்போ நீங்கள் படுகிற பாடுகள், நீங்கள் இப்போது நீங்கள் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளும் அது எதற்காக என்றால், இயேசு கிறிஸ்துவனுடைய சாயல் உங்களுக்குள் உருவாவதற்காக தேவன் அனுமதிக்கிறதான வாய்ப்புகள், சேலஞ்சஸ், சவால்கள். இதை குறித்து என்ன சொல்லுவோம், இதை பற்றி என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்போம் யார்? அவ்வளோதான். கர்த்தர்வன் கூட இருக்கிறாருப்பா, உனக்கு விரோதமாக இருக்காது. நீ நித்திய மீட்பு நமக்கு உண்டு, எட்டர்னல் ரிவார்டு நமக்கு உண்டு, ஒரு நித்திய பலன் நமக்கு, நித்திய ஜீவன் உண்டு. ஏன்னா தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்கும் அவரை ஒப்புக் கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இது வந்து இங்கே இந்த இது என்ன சொல்கிறாருன்னா, நம்ம நமக்கு வந்து அந்த பலனை, ஆவியின் பலனை தராமல் இருப்பது எப்படி? ஆனால் எல்லாம் நமக்கு தந்திருக்கிறார், சகலமும் நமக்குரியது. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேலே குற்றஞ்சாற்றுவன் யார்? தேவனே உள்ள நீதிமான். அப்போ இனி குற்றஞ்சாற்றுவது யாரும் கிடையாது. இப்போ நியாயப்பிரமாணம் குற்றஞ்சாட்ட முடியாது, மனிதர்கள் நம்மளை குற்றஞ்சாட்ட முடியாது, நம்முடைய மனதின் பிரமாணம் நம்மளை குற்றஞ்சாட்ட முடியாது. தேவன் நம்மை நீதிமான் ஆக்கிட்டாரு. ஆக்கினைக்குள்ளாக திருக்கிறவன் யார்? யா மனுஷங்களில் கிறிஸ்து தான். ஆனால் அவர் தான் நமக்காக என்ன செய்தார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே உயிரோடு எழுந்து இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பாசத்திலிருந்து நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நமக்கு உள்ளேயும் இருக்கிறாரு, நமக்கு வெளியேயும் இருக்கிறாரு, நமக்காக இருக்கிறாரு, நமக்குள்ளே இருக்கிறாரு, நமக்காக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு 35 சொல்கிறார். ஒரு 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 ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும், மரணமே வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிப்பவன் யார்? ஒருத்தர் எங்களை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலையும் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொடுக்குறோம். எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அன்பு எங்களை வெட்கப்படுத்த, எல்லா சூழ்நிலையும் நாங்கள் கடந்து செல்வோம், எல்லா சூழ்நிலைகளையும் நாங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நாங்கள் அதை கடந்து செல்வோம், முற்றும் ஜெயம் கொள்கிறளாவோம். இது ஒன்றும் பண்ணாது. அடுத்தது, மரணமானாலும் சரி, ஜீவனானாலும் சரி, தேவதூதலானாலும் சரி, அதிகாரங்களானாலும் சரி, வல்லமையானாலும் சரி, நிகழ்காரியமானாலும் சரி, வருங்காரியங்களானாலும் சரி, உயர்வானாலும் சரி, தாழ்வானாலும் சரி, வேறு எந்த சிருஷ்டியானாலும் சரி, முதல்ல ஒரு 7 இங்கே ஒரு 10. ஆமாம், நம்முடைய கர்த்தராய் கிறிஸ்தே சொல்ல தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன். அவ்வளோதான். என்ன வந்தாலும் எது வந்தாலும் வந்துட்டு போகுது, போ, எல்லாவற்றையும் நான் சந்திப்பேன், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நான் பிரிய மாட்டேன், எனக்குள்ளே இந்த ரட்சிப்பை நான் இழந்து போக மாட்டேன், அதான் அந்த அர்த்தம். அப்போ எனக்குள்ளே நான் விசுவாசித்து இயேசுவின் ரத்தத்தை விசுவாசித்து கிருபி நான் ரட்சிக்கப்பட்டேன், நீதிமான் ஆக்கப்பட்டேன், எனக்குள்ளே நித்திய ஜீவன் அருளப்பட்டிருக்கிறது, எனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறாரு, எனக்குள்ளே தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது, எனக்குள்ளே ஒரு நல்ல நம்பிக்கை எனக்குள்ளே இருக்கிறது. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்குள்ளே ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறாரு. ஆமாம், ஸ்தோத்திரம். நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். ஆமாம், நான் இப்போ எனக்கு நேர்ற எல்லா சோதனைகளையும் நாம் கடந்து வந்துடுவேன். என்னுடைய மாம்சம், என்னுடைய மனதின் பிரமாணத்தினால் வர்றதான போராட்டங்கள், உலகத்தில் இருக்கிற மனிதர்களால் வரும் போராட்டங்கள், பிசாசினால் வரும் போராட்டங்கள், உறவுகளால் வரும் போராட்டங்கள், சூழல்களாலும் வருகிற போராட்டங்கள், சூழ்நிலைகளால் வருகிற போராட்டங்கள், எல்லாவற்றிலையும் நான் இந்த அன்பை, தேவனிடத்தப்பட்ட ரட்சிப்பை, ஜீவனை, ஆவியானுடைய பிரசன்னத்தை நான் இழந்து போக மாட்டேன். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஆமேன். காட், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ரோமர் புத்தகத்தில் 8 அதிகாரத்தை பார்க்குறோம். 8 அதிகாரத்தில் நம்ம என்ன செய்யணும்? மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கக்கூடாது, ஆவிக்குட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் நம்ம இதில் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ஆவியின்படி நடத்தப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார்? பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆவிக்குள்ளாக நடத்தப்பட வேண்டும். அதுதான் பார்க்குறோம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியின்படி மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால், ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடையதான புத்திரராக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்ம என்ன செய்யணுமா? ஆவியின்படி நடக்கணும். ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறாரா? நம்ம பெற்றுக்கொள்ளும் போது ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார்.
ஆகையினால இந்த ஆவியானவர் நம்ம பெற்றுக்கொண்டிருக்கும்போது நமக்கு விரோதமாக என்ன உபத்திரவமோ வியாகுலமோ என்ன பாடு வந்தாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம போகவே மாட்டோம். இன்றைக்கி நம்ம ஆவியானவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஜெபிக்கலாம். கத்தாவே, இரக்கவும் கிருபையும் நிறைந்ததான எங்கள் நல்ல பிதாவே, சர்வவலமுள்ள தேவனே, பரிசுத்த ஆவியானவர் கத்தாவே, எங்களுக்குள்ளே வந்து நீ சகல சத்தியத்துக்குள்ளே நீ வழிநடத்துகிற ஆவியானவராக இருக்கிறீரப்பா. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவர், நாங்கள் மாம்சத்தின்படி நாங்கள் பிழைத்து விடாதபடிக்கு, மாம்சம் கத்தா மேற்கொண்டு விடாதபடிக்கு ஆவியானவர் கத்தாவே, நீர் எங்களை ஆளுகை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்குறோம். உம்முடைய சித்தத்துக்கு எங்களை நாங்கள் கத்தா அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீர் எங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் ஆமீன் கெஞ்சுக்கிறோம் கத்தாவே. அப்பா மாம்சம் மேலோங்கி ஆமேன் அப்பா ஆவியின் கிரியைகளை அழித்து போடாதபடிக்கு கத்தாவே, ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை நாங்கள் அழித்து போட்டு நாங்கள் ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழ கிருபை தாரும். பரிசுத்த ஆவியானவரே, அப்படியே ஒவ்வொருவருக்கும் நீர் அனுக்கிரகம் செய்திடல வேண்டும் என்று சொல்லி வேலை கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் அப்பா. எல்லா சூழலிலும் கத்தாவை தைரியமாய் தாக்குப்பிடிக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு பலனையும் தைரியத்தையும் ஞானத்தையும் கிருபிகளையும் தந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.